உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் உள்ளதிற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இந்த விடயத்தினை தெளிவுபடுத்தியிருந்தார். රටේ ජනතාව දීර්ඝ කාලයක් තිස්සේ උනන්දුවෙන් බලාපොරොත්තු වන 22 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධන කෙටුම්පතට ඊ දිනේදී අමාත්‍ය මණ්ඩලයේ අනුමැතිය ලබා දුන්නා. ඒ අනුව உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பொழுதே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை குறைத்து நாடாளுமன்றத்துக்கு அதிக பலத்தினை வழங்கும் வகையில் குறித்த அரசியலமைப்பு சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள 22வது திருத்தம் தொடர்பில் அரசியல் கட்சிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை அரசியலமைப்பில் 19வது திருத்தத்துடனான அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசியல் கட்சி தலைவர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. කලා 21 ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය 22 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය අපි ඉදිරිපත් කළේ මා පෞද්ගලිකව ඉදිරිපත් කරපු 22 වෙනි එක ඉල්ලාස් කරගෙන යනවා. මෙය දැනට 22 විදියට සඳහන් වෙනවා. නමුත් පාර්ලිමේන්තුවේදී මෙය සම්මත වෙනකොට 21 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය විදියට අංක කරනවා. ඒක පාර්ලිමේන්තුවේ මහලේකම්තුමාගේ කාර්යයක්.